திடீரென விலை குறைக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள். இதோ விலை விவரம். தியாக தீபம் திலீபனின் ஊர்தி மீதான தாக்குதலுக்கு எதிராக லண்டனில் போராட்டம். ஜேசிபி இயந்திரம் மோதியதில் மாணவன் பலி. திருகோணமலையில் தியாக தீபம் திலீபனது நினைவேந்தல் வழக்கு தொடுத்து இனவாத பௌத்த பிக்குகள். நினைவேந்தலுக்கு எதிராக தமிழில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். பின்னணியில் ராணுவ புலனாய்வாளர்கள். வெளிநாட்டு பிரஜைகளுடன் நடனமாடிய அமைச்சர் மனுஷ நாணயக்கார வைரலாகும் காணொளி. சர்வதேச சந்தையில் அதிகரிக்கும் அசகு எண்ணெயின் விலை பாதிப்படையும் நிலையில் இலங்கை. ஜாழ் பல்கலையில் தியாக தீபம் திலீபனின் 6ஆம் நாள் நினைவேந்தல். லங்கா சதோச நிறுவனம் நேற்று முதல் மேலும் 3 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைத்துள்ளது. இதன்படி பின்வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோர் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக சதோச நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் மீட்டின் விலை 45 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 580 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் உள்ளூர் உருளைக்கிழங்கு 40 ரூபாவால் குறைக்கப்பட்டு 290 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் நெத்திலி மீனின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு 1100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களால் பிரித்தானிய வெளிவகார அமைச்சகம் ஒன்றில் நீதி கோரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் அறவழி தியாகியான தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஊர்தி மீது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மீது திருமலையில் நடாத்தப்பட்ட தாக்குதலுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று லண்டன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் இடம்பெற்றுள்ளது. காலநிலை சீர்கேடு இருந்த போதிலும் பிரித்தானிய வெளிவகார அமைச்சகத்துக்கு முன்னால் நேற்று மாலை 3 மணி முதல் சில மணி நேரங்களுக்கு இந்த போராட்டம் நடாத்தப்பட்டிருந்தது. மத்துகம பிரதேசத்தில் ஜேசிபி இயந்திரம் ஒன்று மோதியதில் மாணவர் ஒருவர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவன் சதுரங்க பயிற்சி முடித்து பாடசாலைக்கு அருகிலுள்ள மைதானத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்துக்கம் ஆனந்த சாத்ரால் கல்லூரியின் 8ஆந்திரத்தில் கல்வி கேட்கும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் ஜேசிபி இயந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. கட்டுக்கடங்காத வேகம்தான் குறித்த விபத்துக்கு காரணம் எனவும் அங்கிருந்து கிடைக்கப்பெறும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை சிவன் கோயிலடியில் தியாக தீபம் திலீபனது நினைவேந்தலை மேற்கொண்டவர்கள் மீது பிக்குகள் வழக்கு தொடுத்துள்ளனர். 19/8/2023 தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் திருகோணமலை சிவன் கோயில் முன்றலில் திருகோணமலை சிவில் செயற்பாட்டாளர்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. இதன்போது செல்வராசா கஜேந்திரன் மற்றும் நடராஜா காண்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் திருகோணமலை பிரதான காவல்துறை நிலையத்தில் கோகநபுரம் பாதுகாப்பு ஒன்றியம் என்ற இனவாத பௌத்த பிக்குகளால் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்கள் நேற்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநரொரு தமிழர் என்ற அடிப்படையில் அவரை பதவியிலிருந்து நீக்கக் கோரி 100,000 கையெழுத்து பெறும் நடவடிக்கையை திருகோணமலையில் மேற்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் மனித உரிமை சட்டங்களின் அடிப்படையிலும் இறந்தவர்களின் நினைவுகூரும் உரிமை ஒரு அடிப்படை உரிமையாக மக்களுக்கு காணப்படும் நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் தமிழ் மக்களின் நினைவுகூரும் உரிமையை அடக்கி ஒடுக்குவதாக காணப்படுவதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இவ்விடயம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் தூதரகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஊர்தி பவனி வடக்கு கிழக்கு மக்களின் நினைவேந்தலுக்காக சென்று வரும் நிலையில் ஊர்தி பவனி மன்னாரை நோக்கி செல்ல உள்ள நிலையில் நினைவேந்தல் பவனிக்கு இடையூறு விளைவித்து ஊர்தி பவனியை குழப்பும் விதமாக மன்னாரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு நேற்றைய தினம் அதிகாலை மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் பரவலாக குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. மன்னார் பொது மைதானம், மன்னார் சதோச மனித புதைகுழி வளாகம், மன்னார் டெலிகோமுக்கு அருகாமை உட்பட சில பகுதிகளில் குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. குறித்த சுவரொட்டியில் மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் இனத்திற்காக உண்ணாவிரதமிருந்து உயிர் தியாகம் செய்த மாவீரன் திலீபனின் தியாகத்தை விற்கும்
கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை துரத்துவோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சுவரொட்டிகள் தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ளது. எனினும் குறித்த சுவரொட்டிகளை மன்னார் மாவட்டத்தில் இராணுவ புலனாய்வாளர்களை ஒட்டியுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தியாக தீபம் திலீபனின் நினைவஞ்சலிக்கும் ஊர்தி பவனிக்கும் தடை கோரும் வகையில் இந்த சுவரொட்டி நாடகம் இடம்பெற்றிருக்கலாம் என மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள வெளிநாட்டு பிரஜைகளுடன் அமைச்சர் ஒருவர் நடனமாடிய காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த இலங்கையர்களுடனேயே அமைச்சர் நடனமாடியுள்ளார். இலங்கையில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் புத்தளம் கல்பட்டி பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுடன் அமைச்சர் இவ்வாறு நடனமாடியிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது. காணொளியில் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவே இவ்வாறு நடனமாடி ஆப்பிரிக்க வம்சாவளி இலங்கையர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்தும் உயர்வடைந்து வருகின்றது. இதன்படி ஒரு பீப்பாய்க்கு மசகு எண்ணெயின் விலை 95 அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னரே இந்த விலை அதிகூடிய விலையாக மதிப்பிடப்பட்டிருந்தது. மசகு எண்ணெய் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் மசகு எண்ணெய்க்கான உற்பத்தி குறைவடைந்தமை உள்ளிட்ட பல காரணிகளே சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது சர்வதேச ரீதியில் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஐரோப்பிய அமெரிக்க மற்றும் ஆசிய நாடுகளில் இந்த விலை அதிகரிப்பானது பணவீக்கத்தினையும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் மத்திய வங்கிகளுக்கு மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் வட்டி வீதத்தை மேலும் அதிகரிப்பதற்கான அழுத்தத்தினையும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச ரீதியில் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஐரோப்பிய அமெரிக்க மற்றும் ஆசிய நாடுகளில் இந்த விலை அதிகரிப்பானது பணவீக்கத்தினையும் அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் மத்திய வங்கிகளுக்கு மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் வட்டி வீதத்தை மேலும் அதிகரிப்பதற்கான அழுத்தத்தினையும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் இணைப்பில் பல்கலைக்கழக வளாகத்தில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் 6ஆம் நாள் நினைவேந்தல் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக பிரதான வளாக பொதுத்தூபியில் மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஆளணியினர், ஊடகவியலாளர் என பலரது பங்கேற்புடனும் நேற்றைய நினைவேந்தல் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.